அப்பா என் சம்பளத்தை வாங்க மாட்டார்னு அப்பா கிட்ட பேசினப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு வேலைக்கு போய் அவருக்கு காசு தரணும் தான் ஆசை, ஆனா நடக்குமா? நடத்தி காட்டுவா சக்தி. சக்தி, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ கடவுள் இந்த நேரத்துல ஒரு நல்லதை நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்காருன்னா அதோட அர்த்தம் இதுவா தான் இருக்கும். என் மருமகன் தான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் இணைக்க போற பாலம். சேர வேலையால வந்த பிரச்சனை இப்ப உனக்கு கிடைக்க போற வேலையால தீரும்னா நீ தாராளமா வேலைக்கு போ, நான் உனக்கு துணையா இருப்பேன். நம்ம வீட்டுல ஒத்துப்பாங்களா? மாமா காசு கொடுத்தப்போ அவங்க வாங்கல, இப்ப நான் காசு தரேன்னா அவரை மீறி நாம தர மாதிரி ஆயிடாதா? நம்மளால இன்னும் ப்ராப்ளம் அதிகமாயிடும்ல. பிரச்சனையை சால்வ் பண்ணும் நினைச்சா டபுள் ஆயிட்டே போகுதே வேலு. இப்பதான் கொஞ்சம் எல்லாம் காமா போகுது, எமோஷனலா இருக்கிறப்போ முடிவெடுக்காத. நான் ஒரு டெக்னிக் சொல்றேன், கண்ணு மூடு. என்னென்னவோ கண்ட்ரோல் இல்லாத மடைய மாதிரி பாக்குறல்ல. படிச்சவ ஏதோ சொல்ற, சரி சொல். மூச்சு இழுத்து நல்லா விடு. இன்னொரு முறை செய். இப்போ 1, 2, 3 பத்து வரைக்கும் கவுண்ட் பண்ணு. அதுக்கப்புறமும் உனக்கு நான் வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. வேலைக்கு போ, நான் கூட இருக்கேன், சமாளிப்பேன். எமோஷனலா சொல்லல, நிதானமா சொல்றேன், போதுமா? தேங்க்ஸ் வேலா. ஒவ்வொரு விஷயமும் நாம சண்டை போட்டு சமாதானம் ஆவோம். இப்பதான் நீ நிதானத்துக்கு வந்திருக்க, எப்பவும் இப்படியே இரு.